வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். காலை 8 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2021 மார்ச் 27 சனிக்கிழமை காலை 8 மணி ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி இன்று 27ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி நாம் எதிர்பார்த்தது இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு வந்து அந்தமான் தெற்கு பகுதி முதல் இலங்கை வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் மலேசியா, சிங்கப்பூர், அந்தமான், இந்தோனேஷியா, நடுநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதி, இலங்கை பகுதியில் காற்று சுழற்சியாக தெற்கு நடுநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்லாம் மழை கொடுக்கும் வகையில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு இன்று 27ஆம் தேதி, தயவுசெய்து சொல்கிறேன், கன்னியாகுமரி திருநெல்வேலியை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், வட மாவட்டங்களை சொல்லவில்லை என்று வருத்தப்படாதீர். படிப்படியாகத்தான் சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வரும். ஜூன் 21ஆம் தேதி வட இந்தியாவை தொடும். அப்பொழுது வெப்பச்சலனமடை வட இந்தியா எட்டும் வரை படிப்படியாக முன்னேறும். இந்த அறிக்கையில் பொறுமையாக கேளுங்கள். இன்று 27ஆம் தேதி சனிக்கிழமை மழை வாய்ப்புள்ள இடம் தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அதாவது பேச்சிப்பாறை, மாஞ்சோலை இந்த பகுதிகள், ஆரல்வாய்மொழி, அதை விட கூடுதல் வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கூடலூர், பந்தலூர், புனலூர், செங்கோட்டை, கிருஷ்ணாபுரம், புளியக்குடி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குற்றாலத்தை ஒட்டி உள்ள பகுதிகள், அதே போல் பாபநாசம், முண்டந்துறை, அகத்தியர் மலைப்பகுதி. இன்று 27ஆம் தேதி மாலை இரவு ஆங்காங்கே நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு நல்ல மழையே புனலூர் மற்றும் செங்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் எதிர்பார்க்கலாம். இந்த செங்கோட்டை ஒட்டிய பகுதியில் 27ஆம் தேதி நாம் எதிர்பார்த்தது 28ஆம் தேதி அடுத்த சிஸ்டம் எதிர்பார்த்தோம். அந்த சிஸ்டம் இலங்கைக்கு வந்து முழுமையாக இலங்கையோட, அதாவது திரிகோணமலை தலைமன்னார் இடை, முல்லைத்தீவு தலைமன்னார் இதற்கு பகுதிக்கு தெற்கே, முல்லைத்தீவுக்கு தெற்கே, தலைமன்னாருக்கு தெற்கே உள்ள பகுதி, அதாவது வவுனியா, முல்லைத்தீவு இந்த பகுதிக்கு தெற்கே, கிளிநொச்சிக்கு தெற்கே உள்ள இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நாளையிலிருந்து, இன்று ஆங்காங்கே மழை கொடுக்கும், இன்றும் மழை கொடுக்கும், நாளையிலிருந்து சற்று கூடுதல் மழை இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதி. அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 28லிருந்து ஏப்ரல் 3க்குள், அது எந்த நாளில் சொல்ல முடியாது, அது ஆனால் காற்று சுழற்சி அதற்கு இடைப்பட்ட பகுதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி, இலங்கைக்கு கிழக்கு பகுதி, இலங்கை பகுதி, குமரிக்கடலுக்கும் மன்னார் வளைகுடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி, நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல், இலங்கைக்கு தெற்கே உள்ள பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக நாளை 28ஆம் தேதி மார்ச் 28லிருந்து ஏப்ரல் 3க்குள் கன்னியாகுமரி ஆங்காங்கே 3ஆம் தேதிக்குள்ளே பெய்யும். ஒரே நாளில், அதாவது நாளை பெய்யும் இடத்துல நாளை ஒரு குறிப்பிட்ட இடமும், 29ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடமும், 30ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடமும், 31ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடமும், 1, 2, 3 ஆங்காங்கே குறிப்பிட்ட இடமும் பெய்யும். இதில் எந்த 28ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 3க்குள் மழை எதிர்பார்க்கப்படும் மாவட்டம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி, இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம். அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலும் தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலும் தெற்கு பகுதி, வடக்கு பகுதி வரைக்கும் ஆங்காங்கே, தெற்கு பகுதிக்கு பெரும்பாலான இடங்கள், ஆங்காங்கே பெரும்பாலான இடம்னா ஒரே நல்ல பெரும்பாலான இடங்கள் பெய்து விடாது. இன்றைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், அப்படி இருந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் 3 வரை. ஏப்ரல் 3க்குள் ஒரு இடத்தில் ஒரு முறையாவது பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மழை வாய்ப்பு உள்ள மாவட்டம் இந்த மாவட்டம் தான், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி ஓரம், அதாவது தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்தின் எல்லையோர பகுதி, தேனி மாவட்டத்தின்
மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அதாவது கேரள எல்லையோர பகுதி தேனி மாவட்டமே மலையில தான் இருக்கு ஆனா அதுலயும் கேரள எல்லையோர பகுதி இன்னும் சொல்ல போனால் கம்பம் பள்ளத்தாக்கில் இருந்து கொடைக்கனல் மலைப்பகுதி வரைக்கும் உள்ள தெற்கு மேற்கு வடக்கு பகுதி வச்சுக்கொள்ளலாம் ஆனா ஆண்டிப்பட்டிக்கு இருக்காது தேனி அள்ளிநகரம் இருக்காது கம்பம் பள்ளத்தாக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏலக்காய் சாகுபடி பகுதி பகுதிக்கு லேசான மிதமான மழை வாய்ப்பு இருக்கிறது பரவலாக அல்ல ஒதுக்கி ஒதுக்கி தேனி மாவட்டம் மற்றும் கேரளாவின் இடுக்கி அணைக்கட்டு பகுதிக்கும் இடைப்பட்ட ஏலக்காய் சாகுபடி பகுதியில் வரக்கூடிய ஏப்ரல் மூன்றுக்குள் ஒரு நாள் லேசான மிதமான மழை பெய்யும் அது நாளையிலிருந்து வாய்ப்பு 28லிருந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் நேற்று தெற்கு கேரளாவில் மழை பெய்தது போல இன்றும் கேரளாவின் பெரும்பாலான பகுதிகள் ஆங்காங்கே ஆங்காங்கே மூணாறு பத்தனந்திட்டா மற்றும் இடுக்கி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு தமிழகத்தோட அதே போல் இப்போ சபரிமலை பகுதி திருவனந்தபுரம் பகுதி கொல்லம் கோட்டயம் அப்படியே கோழிக்கோடு தாண்டி மங்களூர் வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர மங்களூர் வரைக்கும் கூட மழைக்கு வாய்ப்பு கேரளாவில் அப்போ மழை எங்கே பெய்யும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூன்றுக்குள் நாளை இன்று வந்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மட்டும் அது ஒரு சில இடங்கள் அது குடு பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அதுலேயும் கணவாயாகிய புனலூர் பகுதி புனலூர் கணவாய் அதாவது ஆரியங்காவு கணவாய் பகுதி நாளை 28லிருந்து ஏப்ரல் மூன்றுக்குள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கரை ஓரத்தில் ஒரு இரு இடங்களிலே தூரல் நனைக்கும் மழை ஒரு இரு இடங்களிலே ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கரையோரம் ஒரு இரு இடங்களிலே தெற்கு கரை ஓரம் அதே போல விருதுநகர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி ஓர பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தின் எல்லையோர பகுதி தேனி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மேற்கு பகுதி வடக்கு அதாவது கொடைக்கனல் மலைப்பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதியிலையும் மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதியிலையும் மேற்கு பகுதி நாளை 28லிருந்து ஏப்ரல் மூன்றுக்குள் ஒரு நாள் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு இடத்துல பெய்யும் பொழுது மீண்டும் அந்த நாட்களில் ஒரு நாள் பெய்யும் அப்படி தான் கணக்கெடுக்க முடியும் ஏன்னா வெப்பச்சலத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தமிழகத்தில் காற்று சுழற்சி விளையவில்லை இலங்கைக்கு வருவது வெப்பச்சல மழைக்கு சாதகமாக அமைகிறது 28லிருந்து ஏப்ரல் மூன்றுக்குள் வால்பாறையில் ஒரு நாளும் கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நாளும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் ஒரு நாளும் இருக்கும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் கேரள எல்லையோர பகுதி மற்றும் வால்பாறை பகுதி திருப்பூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பில்லை மறையூர் பகுதியில் இருக்கலாம் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டத்தின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதி கொடைக்கனல் மலை ஒட்டிய பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கை விட தெற்கு கூடுதல் வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தின் தெற்கு பகுதி கூடுதல் வாய்ப்பு வடக்கு பகுதி குறைவான வாய்ப்பு ஆனால் இருக்கிறது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தூத்துக்குடி தெற்கு மற்றும் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதிக்கு கண்டிப்பாக உண்டு திருநெல்வேலி ராதாபுரம் பகுதிக்கு கண்டிப்பாக உண்டு ஏப்ரல் 4க்குள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா அடுத்தபடியாக தேர்தலுக்கு பின் அதாவது ஏப்ரல் 6க்கு பின் வங்கக்கடலில் அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி அது தீவிரமடைந்து விலகி செல்ல வாய்ப்பு இருக்கிறது அது நிறைவடைந்த பிறகு வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தொடங்கும் அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் 10ஆம் தேதிக்கு மேல் ஏப்ரல் 10க்கு மேல் காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தொடங்கும் கண்டிப்பாக சித்திரை 1 ஏப்ரல் 14 தொடங்கும் அப்பொழுது வட மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் அனைத்து என்று சொன்னாலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுத்தாது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களின் பெயரை சொன்னால் ஓரளவிற்கு அவருக்கு நம்பிக்கை வரும் அவர்கள் மாவட்டத்தின் பெயரை விடுபட்டு விட்டால் அவர்கள் மாவட்டத்தின் பெயர் இல்லாவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக அப்படியே சோர்ந்து போய்விடுகிறார்கள் ஆகையினாலே அவருடைய மாவட்டத்தின் பெயர் மழை இல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டும் என்று சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பிற பகுதி இந்த இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பகுதி இல்லாமல் பிற பகுதி திருப்பூர் மாவட்டம் ஈரோடு கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகள் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பிற பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் பிற பகுதிகள் இது எல்லாமே
பத்தாம் தேதி ஏப்ரல் பத்துக்கு மேல் கண்டிப்பாக சித்திரை ஒன்றிலிருந்து அதாவது ஏப்ரல் பதினாலிலிருந்து வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதுவரை பொறுமை காக்க வேண்டுகிறேன். அதற்கு முன் இந்த சுழற்சி தென் மாவட்டத்திற்கும் அடுத்து அதாவது 4ஆம் தேதி ஏப்ரல் 4க்குள் தென் மாவட்டங்களுக்கும் அதற்கு பிறகு வரக்கூடியது அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி விலகி செல்வதற்கும் வாய்ப்பு. அது முடிந்த பிறகு அடுத்த சிஸ்டத்தால் வெப்பச்சலன இடிமழை கிடைக்கும். ஏப்ரல் 10 வரை பிற மாவட்ட மக்கள் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உயிரினும் மேலான என்னுடைய உயிர் கொடுத்த அன்பு விவசாயிகளே, என் மீது அக்கறை கொண்ட அன்பு விவசாயிகளே, அதே போல் உறுப்பினராக சேர்ந்துள்ள 13 அன்பு விவசாயிகளே, அவர்களிடம் நான் இன்று கண்டிப்பாக உரையாடுகிறேன். நாளை மருத்துவமனையிலிருந்து தந்தையாரின் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி விடுவேன். நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் கண்டிப்பாக நேரலைகள் இருக்கும். உங்களுடன் உரையாட வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க முழுமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுவரை எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணங்குகிறேன்.